வணக்கம். ரிலையன்ஸோட டே சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். நேற்று உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8% மேலே வந்து கீழே வந்துருந்துச்சு. நீங்கள் எல்லாமே கவனிச்சிருப்பீங்க. அது எதனால் கீழே வந்துச்சு, திரும்பி மேலே வருமா, அதோட முக்கியமான லெவல்ஸ் என்ன, அது எல்லாத்தையும் அந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் டேக்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, குட் ஆயில் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ்க்கு எல்லாமே ஒரு எக்ஸ்போர்ட் டேக்ஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவிப்பு வெளியானோடனே பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனிகளும் அப்புறம் ஓஎன்ஜிசி அந்த மாதிரி சில கவர்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கீழே இறங்கிருந்துச்சு. ஒரு சில கம்பெனிஸ் வந்து 20%, ஒரு சில கம்பெனிஸ் வந்து 12-14%, ஒரு சில கம்பெனிஸ் வந்து 5-10% இறங்கிருந்துச்சு. இதில் முக்கியமாக வந்து நம்ம ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8% வந்து இறங்கிருந்துச்சு. பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா 2408 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து முடிவு வந்துருக்கு. 180 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 8% இறங்கிருக்கு. நேற்று அதோட டேவோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 2365-2592 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. க்ளோஸ் ஆகும்போது 2408 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது எதனால் அந்த டேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணால் அவங்களோட ப்ராஃபிட் வந்து குறையுங்கிறதுனால இந்த வந்து ரிலையன்ஸ் வந்து கீழே வந்துருந்துச்சு. இப்போ வந்து ஒரு முக்கியமான டெக்னிக்கல் அனலிஸ்ட்டுக்கு நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஷேர் வந்து இனியும் கீழே போகுமா இல்லை இங்கேருந்து மேலே வருமா என்ன ஆகுங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நீங்களும் உங்கள் அனலைஸை பயன்படுத்தி அதுக்கான முடிவுகளை நீங்கள் எடுக்கணும். இது எந்த பையிங்க்கும் செல்லிங்க்கும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ஏன்னா வந்து ரிலையன்ஸ் வந்து இந்தியாவில் அதிக மார்க்கெட் கேபிடலைசேஷன் கொண்ட ஒரு கம்பெனி, ஒரு முக்கியமான அனௌன்ஸ் பண்ணி வந்திருக்கு. அதனால் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்கணும். நாங்கள் வீடியோ பார்ப்போம். இப்போ ரிலையன்ஸோட நான் டே சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். நேற்று பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேரிஷ் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா 2365 வந்து உங்களுக்கு வந்து லோ வந்துருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மே மாதம் வந்த மார்க்கெட் ரொம்ப ஒரு ஹெவியாக ஃபாலோச்சு பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்த ஒரு லோவை வச்சு அந்த இடத்துலேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திரும்பி க்ளோஸ் ஆகும்போது மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் வந்து இந்த சப்போர்ட் வந்து அதை வந்து எடுத்திருக்கு. ஆனால் இந்த சப்போர்ட் வந்து இருக்குமா இல்லை வந்து அங்கேருந்து பிரேக் ஆகுமாங்கிறது நம்ம வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நேற்றையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்த சப்போர்ட்டை கரெக்டாக வந்து எடுத்துருக்கு. சப்போஸ் இந்த சப்போர்ட் எடுவே மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி இருக்கும். இது சப்போஸ் இந்த டபுள் பாட்டம் இருந்துச்சா இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது டபுள் பாட்டமாங்கிறது ஒரு 2-3 நாள் தான் நமக்கு தெரியும். இது வந்து டபுள் பாட்டமாக இல்லையாங்கிறது அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2555 முக்கியமான லெவல் வந்து கீ லெவலாக இருந்துச்சு. முக்கியமான லெவலாக வந்து ஒரு பழைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு இந்த லெவல்ஸ் எடுத்துருந்தோம். இப்போ அந்த லெவலில் வந்து முக்கியமான லெவல் வந்து பிரேக் ஆகி தான் வந்து அடுத்த லெவலாக 2365-2368 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு, கொஞ்சம் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம டெய்லி சார்ட்டில் பார்த்துட்ருக்கோம். இப்போ வீக்லி சார்ட்லேயும் அதோடய ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் அப்படியே வீக்லி சார்ட்டுக்கு மாற்றுறேன். வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பழைய லெவல்ஸ் 2555 லெவல்ஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நேற்று வந்து லோ வந்து 2368 வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு லெவல் மார்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டில் நினைஞ்சிருக்கேன். அதாவது ஜூலை மாதம் போன ஜூலையில் ஒரு லோ வந்துருந்துச்சு. அந்த லோவில் நல்லா கவனிச்சிங்க இந்த வீக்லி சார்ட்டு, அந்த லோவை வச்சு ஒரு ட்ரெண்ட்லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த ட்ரெண்ட்லைன் பார்த்திங்கன்னா நேற்று கீழே வந்து அந்த சப்போர்ட்லேருந்து கரெக்டாக வந்து அங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்குது. இதிலேருந்து என்ன தெரிஞ்சிக்கலாம்னா இந்த லெவலில் தான் 2365-368 பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான லெவல். சப்போஸ் இது பிரேக் ஆச்சு அப்படின்னு நல்லா பிரேக் ஆச்சு அப்படின்னா கீழே வந்து இது வரைக்கும் வர 2180 அந்த லெவலில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சப்போஸ் இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து அதிகமாக வந்து இறங்கியிருக்கு. அதாவது வந்து இந்த கவர்மெண்ட்டோட டேக்ஸ் வந்து இவங்களுக்கு அதிகமாக பாதிக்காது. ஏன்னா வந்து இவங்களுடைய ஃபினான்ஷியல் வந்து நல்லா இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் வந்து ஸ்டாக் வந்து வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்களும் நாங்கள் கொடுத்த தகவல்களை நீங்களும் அனலைஸ் பண்ணி நீங்களும் இந்த ஸ்டாக் வந்து பை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு எடுங்கள்.